வஞ்சிக்காது, தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காது, தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காது, 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 தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காது, தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காது, காப்பாற்று, 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 தமிழக விவசாயிகளை காப்பாற்று, தமிழக விவசாயிகளை காப்பாற்று, வழக்கறிஞர்கள் போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டம், விவசாயிகளை காக்கும் போராட்டம், விவசாயிகளை காக்கும் போராட்டம், மானம் கட்ட மத்திய அரசு, மானம் கட்ட மத்திய அரசு, மானம் கட்ட மாநில அரசு, மானம் கட்ட மாநில அரசு, அமைச்சரு, 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 காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சரு, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சரு, மானம் கட்ட மத்திய அரசு, மானம் கட்ட மத்திய அரசு, அமைச்சரு, 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 மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மாநில அரசு, மாநில அரசு, மாநில அரசு, அமைச்சரு, 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 காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சரு, போராடுவோம், 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 விவசாயிகள் நலன் காக்க போராடுவோம், 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 விவசாயிகள் நலன் காக்க போராடுவோம், 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 விவசாயிகள் நலன் காக்க போராடுவோம், அமைச்சரே, 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 வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத தமிழக மற்றும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் வழக்கறிஞர் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆமா, இது ஆர்ப்பாட்டத்தின் முதல் துவக்கம்தான். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு சுமார் 6 வார காலத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இன்று வரை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் கர்நாடகத்தில் அரசியல் செய்வதற்காகவும் ஓட்டு வாங்குவதற்காகவும் தமிழர்களை வஞ்சிக்கும் எண்ணத்தில் மத்திய அரசு இதுவரை காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் உள்ள பிஜேபியை சேர்ந்தவர்கள் எல்லாம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று தமிழர்கள் தண்ணி இல்லாமலும் இன்று பெரிதும் விவசாயிகளும் பெரிதும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று டெல்லி முதல் தமிழகம் முழுவதும் இன்று காவிரி தண்ணீர் இல்லாதல் மேலும் இந்த பயிர்கள் எல்லாம் கருகி கொண்டிருக்கின்றன. இதை கண்டிக்கும் வகையில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றது. இன்னும் எங்களது சங்க இந்த கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உடனடியாக ஓட்டு வங்கியை மனதில் கொள்ளாமல் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும், இல்லை என்றால் மாநிலம் தழுவிய ஒரு மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 6 வாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பது, உச்ச நீதிமன்றம் பல வழக்குகளில் தன்னுடைய தீர்ப்பை அமல்படுத்தாத பொழுது சூ மோட்டோவா தன்னிச்சையா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரும். ஏன் மத்திய மாநில அரசுகள் மீது உச்ச நீதிமன்றம் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரவில்லை என்பதை வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொண்டு, விவசாயிகள் சேற்றில் கை வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. இந்த விவசாயிகளுடைய ஜீவாதார பிரச்சனைகளை அரசியல் செய்யாமல் மனமாச்சரியங்களை கடந்து மாநில அரசு இனியாவது தன்னுடைய கையலாகத்தனத்தை விட்டு கொடுத்து விட்டு விவசாயிகள் வாழ்வதற்காகவும் தமிழக மக்கள் வாழ்வதற்காகவும் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை மத்தியில் உள்ள எம்பிக்கள் அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு மத்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தந்து விவசாயிகளுடைய ஜீவாதார பிரச்சனையை வென்று தருமாறு இந்த விவசாயிகள் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக் கொள்வதற்கு எங்கள் தலைவர் சத்யசீலன் அவர்கள் சொன்னது போல் இது ஒரு போராட்டத்தினுடைய துவக்கம் தான். திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம், இந்த போராட்டம் வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் முன்னெடுப்பார்கள் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்யசீலன் அவர்கள்.